வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்காமி ஆராப்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் 26 பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்துகிறாரு. எதனால் நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டுறான்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதே மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஸோ ஃபோனில் நடத்தினா பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது, டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்திடலான்ற ஒரு எண்ணத்தை கொண்டாங்க. இப்போ ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸும் விமர்சித்து பேசவே மாட்டாங்க. கவனித்து பார்த்தா தெரியும், வேலுமணி, செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து சசிகலா ஆதரவு வட்டத்தை உள்ளவங்க நபர்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், எப்படியாச்சும் எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கிரணும் சொல்கிற ஒரு முயற்சியிலையும் பார்த்திங்கன்னா சைடில் ஈடுபடுத்த வர்றாரு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடங்களில் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் பாஜக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புனா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்து டிடி தினகரண்டா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் மகன்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.